ஹாகேஸ் இசக்கடமை காவலர் மற்றும் இராணுவ பயிற்சி மையம், எண்ணங்களும் செயல்களும் நேர்கோட்டில் வைத்து கொள்ளுங்கள், கண்டிப்பாக நமக்கு நல்லதே நடக்கும். நல்லது நினைங்க, நல்லது நடக்கும். இந்த மெடிக்கல் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் SSGD மெடிக்கலை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இந்த மெடிக்கல் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பயத்தோடு இருக்கீங்க. அதுலேயும் நாம் குறிப்பாக பேச வர்றது யாருக்கு அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு சோதனையாக இருக்குது. அதாவது கண்ணை மூடனா கண்ணீர் மட்டும்தான் வரல, அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வித் ஹெல்டு லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தில் இருப்பீங்க. ஓகேவா, நமக்கு அடுத்த நிலை என்ன, நமக்கு மெடிக்கல் வருமா வராதா, பல யோசனையில் நீங்கள் இருப்பீங்கம்மா. ஓகேவா, ஒரு கஷ்டமான செயல்தான். ஏன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிட்டன் எக்ஸாம் பாஸ் பண்ணி, ஃபிசிக்கல் பாஸ் பண்ணி, மெடிக்கல் லிஸ்ட்லேயும் நம்முடைய நேம் வந்து, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது தனியாக ஒரு லிஸ்ட்டில் வந்துக்குது. ஓகேங்களா, வித் ஹெல்டு லிஸ்ட் அப்படின்னா நிறுத்தி வைக்கப்பட்ட பட்டவர்கள். ஓகேவா, எப்போ கொஞ்சம் நிறுத்தி வச்சுருக்காங்க. ஓகேவா, என்ன காரணம் சார் அப்படின்னா, உங்களுடைய பயோமெட்ரிக், அதாவது உங்களுடைய வந்து பார்த்திங்கன்னா கைரேகைகள் ஏதாவது ஒரு இடத்துல பரிசோதிக்க சொல்ல சரியாக விழல அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நிறுத்தி வைப்பாங்க. இது போன செலெக்ஷன்லேயே நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது முன்னே வீடியோ போட்டிருப்பேன். ஓகேங்களா, ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதே நிலைமை தான். 2018 செலெக்ஷனில் அட்டன் பண்ணி அவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பாஸ் பண்ணிட்டாங்க. ஃபிசிக்கல், ரிட்டன் எக்ஸாமு, மெடிக்கல்லாம் பாஸ் பண்ணி இதே போல் தான் ஆர்டர் நிறுத்தி வச்சுருந்தாங்க. 2018 நோட்டிஃபிகேஷனில் இருந்தவங்கலாம் 2021 ஜனவரியில் வேலைக்கு போனாங்க. ஆனால் என்னுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 2021 ஜனவரியில் ஆர்டர், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரல. ஓகேங்களா, அதுக்கு வர எப்போ வந்தது அப்படின்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் வந்திருக்கு. அப்போ 2023 கிட்டத்தட்ட 2.5 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் வந்திருக்கு தம்பி. இனி கவலை வேணாம். ஓகேங்களா சார், என்ன நடக்க போகுதுன்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா, வித் ஹெல்த் லிஸ்ட்டில் இருக்கீங்களா, நீங்கள் கவலைப்படாதீங்க. கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், இவ்வளோ வளர்ச்சியும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அங்கீகாரம் கிடைக்காம போயிடுமோ, நம்ம இதை நம்பி நம்முடைய குடும்பம் இருக்குன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஓகேங்களா, நம்முடைய அப்பா அம்மா என்ன நினைப்பாங்களோ, நம்ம அப்பா அம்மா கிட்ட செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னு சந்தோஷமாக சொல்லியிருப்பீங்க. ஆனால் இப்போ வந்து இந்த லிஸ்ட்டில் வந்ததால் நம்மளை வந்து பார்த்திங்கன்னா இவங்க செலக்ட் பண்ணுவாங்களா, செலக்ட் பண்ண மாட்டாங்களா, நமக்கு மெயினாக மெடிக்கல் நடக்குமா, எல்லாருக்கூட நமக்கு மெடிக்கல் வருமா அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேள்விகள் இருக்கும். கண்டிப்பாக மெடிக்கல் வரதுக்கான வாய்ப்பு 90% இல்லைம்மா. ஓகே, சாரி, 95% உங்களுக்கு இந்த லிஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக வராது. ஓகேங்களா சார், எங்களுக்கு எப்போ சார் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதையும் நான் சொல்கிறேம்மா. ஆனால் வரும், எக்காரணத்து கொண்டு உங்களுக்கு ஆர்டர், அதாவது அப்படின்னா உங்களுடைய செலக்ட் ஆனதை கேன்சலே பண்ண மாட்டாங்க. நீங்கள் எந்த ஒரு ஃபோர்ஜரியும் பண்ணலை, எந்த தப்பும் பண்ணலை, ஆனால் உங்களுக்கு டிலே ஆகும், லேட் ஆகும். ஓகேவா, ஏன்னா எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா என்னடா இது வரா, மெடிக்கலுக்கு இப்போ வராது அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கக்கூடிய, ஓகேவா, 17/7/2023 17ஆம் தேதியிலேருந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணவங்களுக்கு, ஃபிசிக்கல் மெடிக்கல் பாஸ் பண்ணவங்களுக்கு, ஹெல்டன் லிஸ்ட்டில் இல்லாதவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 17ஆம் தேதியிலேருந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் மெடிக்கலும் நடக்க போதுமா. ஓகேங்களா, இங்கே நம்ம சென்னை சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஆவடியில் நடக்கும், அங்கே பார்த்திங்கன்னா ஐடிபிபியில் நடக்கும். ஓகேங்களா, அதாவது சிவகங்கை. ஓகேங்களா, அப்போது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த சமயம் இந்த 17ஆம் தேதி கண்டிப்பாக உங்களை கூப்பிட மாட்டாங்க. 95% உங்களை கூப்பிட மாட்டாங்க. சார் எங்களுக்கு எப்போ சார் கூப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மெடிக்கல் லிஸ்ட்லாம் முடிஞ்சு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 மந்த்தோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா 2 மந்த்துக்கோ உள்ள கண்டிப்பாக மெடிக்கல் வரும். இதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்துமே இல்லை. அதே போல் வந்து போன வருஷம் போன பேட்செலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்ளம் இருந்தவங்களுக்கு உடனே மெடிக்கல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வழக்கமாக எப்படி மெடிக்கல் நடக்குதோ அதேமாதிரி மெடிக்கல் எல்லாமே முடிஞ்சுது. ஓகேங்களா, ஆனால் இந்த வாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா ஆரம்பத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் முடிஞ்ச உடனே ஒரு தனி லிஸ்ட்டை ஒன்று போட்டாங்க. நிறுத்தி வைக்கப்பட்ட வரிசைன்னு சொல்லிட்டு ஒன்று போட்டு என்ன பண்ணிட்டாங்க, தனி லிஸ்ட்டே கொண்டு வந்துட்டாங்க. அதனால் பயப்படாதீங்கம்மா, உங்கள் கண்ணிலேருந்து தண்ணி மட்டும்தான் வரல. எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி ரொம்ப சோகத்தோடு கேட்குறீங்க. உங்களுக்கு சொல்லிக்கிற ஒரே ஒரு ஆறுதலான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எக்காரணத்து கொண்டும் உங்களுடைய செலெக்ஷன் ப்ராசஸை கேன்சல் பண்ண மாட்டாங்க. நீங்கள் செலக்ட் ஆனது தான். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசி காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் கொடுத்துருக்காங்கம்மா. ஓகேங்களா, அதாவது இப்போ கொடுக்கப்பட்ட மெடிக்கல் கட் ஆஃப் விட ஒரு 4 மார்க் அதிகமாக இருந்தால் சேஃபு. அதாவது கொடுக்கப்பட்ட மார்க்கு, ஓகேவா, இப்போ மெடிக்கலுக்கு ஒரு மார்க் கட் ஆஃப் கொடுத்துருப்பாங்கல்ல ஓபிசிக்கு ப்ளஸ் SC ST க்கு, ஓகே, இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, சரி, ஓபிசி SC தான், ST மட்டும்தான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கப்பட்ட மார்க்கை விட ஒரு 4 மார்க் நீங்கள் எக்ஸ்ட்ரா இருந்தீங்கன்னா, இப்போ மெடிக்கலுக்கு மார்க் போகிறீங்க இல்லையா, அந்த மார்க்கை விட 4 மார்க் அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக சேஃப். கண்டிப்பாக உங்களுக்கு பேராமிலிட்டரியில் 8 ஜாப்பில் 1 ஜாப் கன்ஃபார்ம். இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லைம்மா, புரியுதுங்களா. அதனால் மெடிக்கல் எப்போ நடக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா CRP வெப்சைட்டில் விட்டுட்டாங்க. 17/7/2023
2023 அன்னிலிருந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் மெடிக்கலும் நடக்க போகுது. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் நிறைய பேருக்கு நிறைய குழப்பம், எனக்கு இன்சில் இல்லை, எனக்கு ஓபிசியில் பிரச்சனை, ஓபிசி சர்டிஃபிகேட்டில் பிரச்சனை, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டில் பிரச்சனை, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா படித்த சர்டிஃபிகேட்டில் வந்து பிரச்சனை. தம்பி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்ட்ரைட்டாக போய் கலந்துக்கோ. முதல்ல நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் போட சொல்ல, என்ன இருந்தோ அதை அப்படியே எடுத்துகிட்டு போங்க. நீங்கள் சேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு போகாதீங்கம்மா. சேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் ப்ராப்ளமே. ஓகேவா? நம்ம எந்த ஃபோர்ஜரியும் பண்ணலை, நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போங்க. எஸ்எஸ்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் சரி தான், மெடிக்கலும் சரி தான், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் கொடுப்பாங்க. ஓகேங்களா? இந்த ப்ராப்ளம் இருக்குது, நீங்கள் இதை மாற்றிட்டு வாங்க அப்படின்னு டைம் தருவாங்க. அப்போ மாற்றிக்கலாம். நான் போயிட்டு வந்து அஃபிடேட் வாங்குகிறேன், அட்வொகேட்டுக்கிட்ட நோட்டரி பப்ளிக் வாங்குகிறேன், அஃபிடேட் வாங்குகிறேன், அதை வாங்குகிறேன், இதை வாங்குகிறேன், தயவு செய்து எதையுமே வாங்காமல் ஸ்ட்ரெயிட்டாக போங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டேன், எப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் நடக்க போகுது அப்படின்னா 17-7 இந்த மாதம் 17-ஆம் தேதி நடக்க போகுது. ஓகே சார், நம்ம அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெடிக்கலில் என்னென்ன தப்புகள்லாம் பண்ணக்கூடாது, என்னென்ன தவறுகள் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு ரொம்ப முக்கியம். ஏன்னா மெடிக்கலில் வந்து நிறைய பேர் ரொம்ப பயத்தோடு இருப்பீங்க. ஏன்னா கடைசி இல்லையா, அந்த மெடிக்கல் பாஸ் பண்ணுறதுக்கு வேலை கன்ஃபார்ம், ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை கன்ஃபார்மு, நம்ம அப்பா அம்மா காப்பாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடச்சிரும், நமக்கு சமுதாயத்தில் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடச்சிரும். அப்போ இந்த மெடிக்கலில் தான் இருக்குது. அப்போ மெடிக்கலுக்கு பார்த்து பயப்படாதீங்க, கண்டிப்பாக எல்லாருமே கரெக்டாக இருப்பீங்க. நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், இதுக்கப்புறம் மெடிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதுவும் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு டைம் இன்னொரு 14-ஆம் தேதியிலிருந்து ஒரு 15 நாள் நடக்குமா 1-ஆம் தேதி வரைக்கும் கம்பல்சரி மெடிக்கல் நடக்கும். ஒரு 13-14 நாள் கம்பல்சரி மெடிக்கல் நடக்கும். இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அதில் ஏதாவது ஒரு நாள் உங்களுக்கு மெடிக்கல் டேட்டா அறிவிப்பாங்க. பொறுத்தவரை அட்மிட் கார்டில் உங்களுக்கு வரும். சார், அட்மிட் கார்டு எப்போ சார் வரும் அப்படின்னா 10-ஆம் தேதியிலிருந்து 15-ஆம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அட்மிட் கார்டு விட்டுருவாங்க. இதில் எந்த ஒரு
தயவு செய்து விட்டுடுங்க ஓகேவா. சார் ஸ்மார்ட்டாக எதாவது ஒர்க் பண்ணுங்கள் ஓகேவா. இந்த ஃபைல்ஸ் இருக்கு இல்லையா, ஃபைல்ஸுக்கு நான் ஒரு சின்ன ஒரு ஐடியா தரேன் சார். ஃபைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபைல்ஸ் வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்க்குறத விட அது நம்ம சுருங்கும் ஓகேங்களா. ஃபைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய ரெஸ்ட் ரூம் போகிற இடம் வந்து சுருங்கக்கூடியது ஓகே. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த உயிர் நாடி இருக்கு இல்லையா, அதை நம்ம இழுக்கு சொல்ல பார்த்திங்கன்னா சுருங்கும் ஓகேங்களா. நீங்கள் ஃபைல்ஸே இருந்தாலும் 25% 40% ஃபைல்ஸே இருந்தாலும் நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அதுதான் முக்கியம். அந்த இடத்துல நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அதுதான் முக்கியம். அதனால் நீங்கள் அந்த ஃபைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஃபைல்ஸுக்கு நீங்கள் அந்த போல் அதாவது எப்படின்னா நல்லா சுருக்கி காமிங்க, ஓப்பன் பண்ணி காமிக்காதீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஷேக்கிங், நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கை ஷேக்கிங் ஆகும். அதாவது என்னென்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நைட்டு நல்லா தூங்குங்க, தூங்கிட்டு நல்லா சாப்பிடுங்க ஓகே. அந்த கை ஷேக்கிங் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து சரியாக சாப்பிட்றது தான் பிரச்சனையே ஓகேங்களா. நீங்கள் பசியும் பட்டினியுமாக போய்ட்டு மெடிக்கல் போய் அட்டன் பண்ணிங்கன்னா கண் இருட்டாக தெரியும், கை நல்லா ஷேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஷேக்கிங் ஆகும். உங்களுக்கு அந்த பயம் பதட்டத்திலேயே ஷேக்கிங் அதிகமாகும், கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அதனால் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, சின்ன சின்ன விஷயங்களை ஐடியாக்களை கற்றுக்குங்க ஓகேங்களா. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கை ஷேக்கிங் இருக்க தான் செய்யும். அப்படி இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா சாப்பிடுங்க, இதுக்கப்புறம் எதையும் மாற்ற முடியாது ஓகேவா. நல்லா சாப்பிடுங்க, சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா ஒரு தூக்கத்தை போட்டுட்டு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 hours பிஃபோராக போயிடுங்க. மெடிக்கல் எங்கே நடக்குதோ பிஃபோராக போயிட்டு ஒரு 8 மணி நேரம் தூங்குங்க. இப்போ 4 மணிக்கே போயிடுங்க, ஒரு ரூம் போடுறீங்க அப்படின்னு 4 மணிக்கெலாம் போயிட்டு ரூம் போட்டு வெடிகாலம் மார்னிங் 4 மணிக்கு எழுந்து இப்போ நீங்கள் மெடிக்கல் போகிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி போங்க, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் மெடிக்கலில் குவாலிஃபைட் ஆகலாம். நல்லா சாப்பிடுங்க, சாப்பிட்றதுக்கான திங்ஸ் எடுத்துகிட்டு போங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணும் தெளிவாக தெரியும் ஓகேங்களா. பசியும் பட்டினியுமா இருந்தால் கண்ணெல்லாம் இருண்டு போகிற ஃபீல் இருக்கும், அதனாலே நமக்கு சரி மெடிக்கலில் சில தப்புக்கெல்லாம் பண்ணும் ஓகேங்களா. என்ன மெடிக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வாய்ஸ் தான் பேசிகிட்ருக்கேன், என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சீக்கிரமாக ஒரு வீடியோ போடுறேன் ஓகேங்களா. அதனால் பார்த்துங்க, அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திங்க, ரொம்ப ஹாப்பி நிறைய. ஏன்னா எத்தனையோ பேருடைய லைஃப் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைவேற போகுது. இந்த மெடிக்கல் முடிஞ்சு அடுத்த 2-3 மந்தில் போஸ்டிங் போட்டு ஆர்டர் போட்டு நீங்கள் ட்ரைனிங் போயிடுவீங்க. அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருங்க, காத்துருங்க. ஊரில் கூட யார்கிட்டையும் வந்து நான் செலக்ட் ஆகிட்டோம் போயிட்டுன்னு சொல்லிட்டு இருக்காதிங்க. கண்டிப்பாக நமக்கு பிடிச்ச ஒரு பங்குனா பிடிக்காதவன் 6 பங்கு இருப்பான். அவனில் எவனோ ஒருத்தன் நமக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படுத்தி விட்டு நமக்கு மேலே கேஸ் கூட வந்துடும். அதனால் அதெல்லாம் இல்லாமல் கரெக்டாக பார்த்துங்க, பத்திரமா இருங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. மெடிக்கல் வந்து பைக்கில் போகிறதோ இதெல்லாம் போய் கீழே விழுந்துட்டீங்க ஒரு அடிபட்டுச்சுன்னா கூட மெடிக்கல் போய் அட்டன் பண்ண முடியாது, எங்கேயும் போகாதீங்க. மறுபடியும் இதை பற்றி முழு வீடியோவாக நான் வந்து பார்த்திங்கன்னா
வீடியோவில் உங்களுக்கு வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக செஞ்சு காமிக்கிறேன். மெடிக்கல் போகும்போது என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அது ப்ராக்டிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பசங்களை வச்சுட்டு பண்ணி காமிக்கிறோம். எஸ் அகாடமி சேனலை வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களை இப்போ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கம்மா. நீங்கள் போனதுக்கப்புறம் கூட நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ் அகாடமிலேருந்து நிறைய யூஸ் ஆகலாம். எஸ் அகாடமியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு அடுத்த பேட்ச்சுக்கு முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கம்மா. ஓகேங்களா? தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ஓகேங்களா? கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.